praise the Lord. Hallelujah. Online service vandirukre ungal ovvorum Yesu naamathinala vaalthi varavirukrom. The online service devan aashirvadikka nam kangalai moodi naam jommanum. நேசிகரல்ல பிதாவே பரிசுத்த தேவனே இயேசுவாமை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே நம்ம மனமகிழ்ச்சி நாளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் மொட்டமாக கர்த்தாவே எங்க தேசத்தை நீங்க நேசித்தீர் தேசத்துல நீங்க அப்பா கொடுத்த நல்ல சமாதானத்துக்காக அப்பா சோதரம் ஆளுகைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே वानम सिंहासनम भूमियन पादपडी आशीर्वद आराधनेोत्र आशीर्वद இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் ஹalleluya பிரைஸ் தி லார்ட் ஆமென் ஹalleluya இந்த நல்ல நாட்களிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் நல்லதுக்கும் தெரிந்த பாடல் உன்னதமாரபரின் உயிர் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லபரின் நிழலில் தங்குவான் இது பரமசிலாக்கியம் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் सर्ववल्लवरिन् देवनकलमे मरण्यम पारिश पीड़कमाम पारिश पीड़कमाम பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில்
ஆடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டே அவசரத்தை கலப்புகவே சட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த நமக்கு மெய்யான விடுதலை உண்டு ஆமென் ஹalleluya எல்லாரும் சத்தமா சொல்லுவோம் ஹalleluya ஆமென் இருக்கிற இடங்களில் நம்ம தேவனை துதித்து பாராடி பாட்டுக்கு பாடி கொண்டிருக்கிறோம் இது ஒரு நல்ல நாள் கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தின ஒரு நல்ல நாள் இந்த நாட்களிலே ஆண்டவரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம் தேவ வீட்டின் நன்மையினால் நிரம்பிட வந்திருக்கிறோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் இந்த பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அலங்கார வாசலாலே வெசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் ஆராதிக்க வந்தோம் கூற வந்தோம் யெகோவா தேவனை துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுபையேளாடு சொல்லுவோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனை துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுபையே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உண்மை துதித்திடவே இருபை பிடித்திருப்பதே என் சபையுடனே உண்மை துதித்திடவே இருபை கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுபையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறு ரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுபையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம்
யெகோவா தேவனே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுபையே நன்மை செய்தவர்க்கு நாங்கள் நன்றி செலுத்துவோமே நன்மை செய்தவர்க்கு நாங்கள் நன்றியை செலுத்துவோமே காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதிக்கிறோமே இக்காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதிக்கிறோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுபையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தூயவரே சுபையே மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுபையே எல்லாரும் சொல்லுவோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுபையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் தேவனே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுபையே அப்படியே எல்லாரும் கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம் தேவனை ஆராதிப்பது நல்லது அது ஒன்றே நமக்கு தகுதியானது தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறது அது ஒன்றே தேவன் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று சொல்லி மரியாளை குறித்து சாட்சி சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஹல்லேலூயா இந்த நாளில் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 85 பழைய ஏற்பாட்டில் பக்கம் 724 நாம் சேர்ந்து வாசிப்போம் கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர் உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தையெல்லாம் மூடினீர் உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர் எங்கள் இரட்சிப்பின் தேவனே நீர் எங்களை திருப்பி கொண்டு வாரும் எங்கள் மேலுள்ள உமது கோபத்தை ஆறப்பண்ணும் என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராரோ தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுகிறோ உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்மிக்க மாட்டீரோ கர்த்தாவே உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும் கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன் அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார் அவர்களோ மதிக்கற்று திரும்பாது இருப்பார்களோ நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாக இருக்கும்படியும் அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றொன்றும் சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றொன்றும் முத்தம் செய்யும் சத்தியம் பூமியில் முளைக்கும் நீதி வானத்திலிருந்து தாழ்பாக்கும் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியே நம்மை நிறுத்தும் பிரைஸ் தி லார்ட்
அமேன் ஹalleluya மூன்றாவதாக ஒரு பாடலை பாடி நம் ஆராதனைக்கு நேராய் கடந்து செல்வோம் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஆராதனை சிந்தனையோடு இந்த பாடலை பாடுவோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் தேவன் மெய்யாக நீங்க இருக்கிற இடங்களிலே தேவன் வெளிப்படுவார் அமேன் எல்லா கரங்களை உற்சாகமாக தட்டி பாடுவோம் தேவனை மகிமைப்படுத்துவதிலே சோர்ந்து போகாமல் இருப்போம் தேவன் உங்க வாழ்விலே செய்கிற காரியங்களை துரிதமாய் செய்து முடிப்பார் आराधने आराधने उदी आराधने आराधने कालैलुम मालैलुम आराधने अप्पावुक्के एल्लारुम सोल्लुवोम कालैलुम मालैलुम उदी आराधने अप्पावुक्के आराधने उदी आराधने 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 उदी आराधने आराधने तूयावीये उमक आराधने तुनयालरे उमक आराधने तूयावीये उमक आराधने तुनयालरे उमक आराधने वल्ल पिदावे उमक आराधने काटिये उमक आराधने वल्ल पिदावे उमक आराधने बलि काटिये उमक आराधने 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 उदी आराधने 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 जीव बलिये उमक आराधने जीव तन्नीरे उमक आराधने जीव बलिये उमक आराधने जीव तन्नीरे उमक आराधने मेघ स्तंभमे उमक आराधने मेघियामे उमक आराधने मेघ स्तंभमे आराधने मेसियावे उमक आराधने 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 उदी आराधने 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 उदी आराधने आराधने अप्पा पिदावे उमक आराधने अनुकूलमानवरे आराधने अप्पा पिदावे उमक आराधने अनुकूलमानवरे आराधने कन्मलये उमक आराधने काण्पवरे उमक आराधने कन्मलये उमक आराधने उमक आराधने 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 उदी आराधने 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 उदी आराधने आराधने कालैलुम मालैलुम आराधने अप्पावुक्के एल्लारुम सोल्लुवोम कालैलुम कालैलुम मालैलुम आराधने अप्पावुक्के तूयावीये उमक आराधने तुनयालरे उमक आराधने तूयावीये उमक आराधने तुनयालरे उमक आराधने वल्ल पिदावे उमक आराधने वलिहाट्टिये उमक आराधने वल्ल पिदावे उमक आराधने वलिहाट्टिये उमक आराधने 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 आराधने
நீ ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்படி இருக்கடங்களால் கண்களை மூடுவோம் கண்களை மூடி ஆண்டவர் அங்கே உலாவி இருக்கிறார் ஆண்டவர் அங்கே ஆட்கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு தேவனை ஆராதிக்க போகிறோம் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை இந்த நாட்களிலே நாம் விடுதலை பெற்றதான காரியங்களை அனுசரித்து கொண்டிருந்த வாரங்களாக இருந்தாலும் நாட்களாக இருந்தாலும் ஆவிக்குள்ளாக அந்த ஆத்மாவுக்குள்ளாக ஒரு விடுதலை பெற்ற அந்த நாட்களை நினைத்து பாருங்கள் தேவன் நமக்காக செய்து முடித்த காரியங்களை நினைத்து பாருங்கள் தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க யார் யாரெல்லாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்களோ யார் யாரெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற ஆத்தும ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிப்போம் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 தகப்பனே எங்களுக்காக நீர் பாராட்டி நம்முடைய கிருபைகளை நினைத்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி 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 எங்களையும் நினைத்தருள் இருக்கிறீங்களே தகப்பனே அப்பா எங்களையும் நினைத்தருள் இருக்கிறீங்களே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே ஓ ராமநகர ரபர சந்துர ரத நகதி அந்தர ரபு லிமலத நகதி அந்தர ரபர சந்துர ரத நகதி அந்தரே ரிமலத ரபுரி அந்தர ரபர சந்துர ரத நபு நன்றி 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 தாய் மறந்தாலும் அவர் ஒரு நாள் நம்மளை மறப்பதில்லை தந்தை வெறுத்தால் அவர் ஒரு நாள் நம்மளை வெறுப்பதில்லை இவர்கள் இருவருக்கும் மேலாக நம்மளை நேசிக்கிற ஒரே கடவுள் அது ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே நன்றி 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 மறவாமல் நினைத்தீரையா உயர்த்தி
சொல்லுவோம் சோந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே எதிர்காலங்களை மறக்கல, உங்க தொழில்களை மறக்கல. அவர் என்னென்ன காரியங்களை என்னென்ன செய்து முடிக்க வேண்டுமோ அதை சரியாக இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். தடைகளை நிர்மூலமாக்கி இருக்கிறார், பலவீனங்களை மாற்றி இருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. எத்தனை உடைக்கப்பட்ட அனுபவங்கள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை தோல்விகள், ஆனால் அவர் உங்களை உங்கள் குடும்பங்களை மறக்கவில்லை. எவ்வளவு நாட்கள் விழுந்து விழுந்து எழுந்துகிற அனுபவங்கள் இருந்தாலும் அவர் உங்கள் கரங்களை விடவில்லை. இப்ப வரைக்கும் அவர் தாங்கிக் கொண்டிருக்கிறார், ஏந்தி சுமந்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை அவர் அறிந்திருக்கிறார். அதை நினைத்து தேவனை ஆராதிப்போம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவர் ஒருவரே ஆராதனை நாயகர், அவர் ஒருவரே ஆராதனை தேவன், அவர் ஒருவரே எல்லா துதி கண மகிமைகளுக்கு பாத்திரர். இடங்களில் எல்லாரும் வலதுகிற தவானத்துக்கு நேராக உயர்த்தி, அப்பா நீங்க தான் ஆண்டவரே சிறந்த தெய்வம். ஆயிரம் பதினாயிரங்கள் நீருங்க தான் ஆண்டவரே சிறந்தவர். எங்களுக்கு உதவி செய்கிறவர்களை விட, எங்களோடு கூட இருக்கிறவங்களை விட, எங்களுக்காக அனைத்தையும் செய்து முடிக்கிறவங்களை விட, நீங்க தான் ஆண்டவரே ரொம்ப ஸ்பெஷல். நீங்க மட்டும்தான் ஆண்டவரே எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆயிரம் பேர்களில் ஸ்ரீரங்கம் ஆண்டவர் ஏற்றுநீரே, ஆயிரம் பேர்களில் ஸ்ரீரங்கம் ஆண்டவர் ஏற்றுநீரே. வெள்ளியே இந்த பிரியம் நீரே,
தழுதிடுவோம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி வீடி வெள்ளியே எங்கள் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவோம் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே எல்லாரும் கரங்களை அசைத்து ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை தொழுதிடுவேன் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன் ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேங்கனும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னாயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடு வெறும் வார்த்தைகளாக அல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி 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 ரமுநாத ரபரா சந்திரேரி ஹதனா ரமுநகதி அந்தரேரி பலத நகதி அந்தர ரபரகத நகதி அந்தரரா ரிமலுதுரு ரபரா சந்துரேரி ஹத நகதி அந்தலிலே இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அடிமைத்தன நுகத்தில் இருக்கிறவர்களை தேவன் நுகங்களை இன்று முறித்து போடுகிறார் பெலவீன நுகங்கள் நேசுவி நாமத்தினாலே இன்று முறியடிக்கப்படுகிறது இனி ஒரு பெலவீனங்களும் உங்களை மேற்கொள்வது இல்லை இனி ஒரு பெலவீனங்களும் உங்களை மேற்கொள்வது இல்லை இனி ஒரு பாவம் உங்களை மேற்கொள்வதில்லை இனி ஒரு மனிதனின் சூழ்ச்சிகளும் உங்களை மேற்கொள்வதில்லை இனி ஒரு பிசாசின் சூழ்ச்சிகளும் உங்களை மேற்கொள்வதில்லை விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க நன்றி 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 இது இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ என்று இருதயத்திலே பாரமா இருக்கிறவர்கள் இருதயத்திலே கலக்கமா இருக்கிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிறது இதோ அந்த காரியத்தை மாற்றி முடிய பண்ணினேன் நன்றி 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 அவர் ஒருவரே சகாயர் அவர் ஒருவரே சகாயர் அவர் ஒருவரே உங்களை தேற்றுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே உங்களை அறிந்திருக்கிறார் அவர் ஒருவர் மாத்திரமே உங்களை அறிந்திருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வலதுகிற தவானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த ஆராதனை நேரங்களை நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவரே வாழ்க்கையில் எல்லாமே நீங்க தான் உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவரே இன்பமானாலும் துன்பமானாலும் என் வாழ்க்கையில் எல்லாமே நீங்க தான் சொல்லி அர்ப்பணிப்போம் தேவன் மெய்யாக உங்க வாழ்வில் கிரியை செய்வார் தேவன் மெய்யாக உங்க வாழ்வில் அற்புதங்களை செய்வார்
இருக்கிறங்கள கரங்களை உயர்த்தி நீரே எல்லாம் நீரே எல்லாம் நீரே எல்லாம் இயேசுவே உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம் இயேசுவே ஆராதிப்பே 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 இயேசுவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க இருதயத்தில் கை வைத்து ஆராதிப்பே நன்மையோ தீமையோ சர்வமோ வறுமையோ அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இப்பொழுதே ஒரு பூரண சுகத்தை எழுதும் ரத்தத்தினால் விடுதலை உண்டாகட்டும் ஐயா தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும் அப்பா இப்பொழுதே இயேசுவி நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் சுகத்தை எழுதுகிறோம் நீர் பலப்படுத்தும் திட்டப்படுத்தும் சமாதானத்தை தான் நீர் ஆளுகை செய்யும் இப்ப இயேசுவின் மூலம் கேட்கிற பரமபிதாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் சுதந்திர நாள் இன்னைக்கு சுதந்திர தினம் 75 இண்டிபெண்டன்ஸ் டே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அதனால் நிறையா பேர் இன்றைக்கி சுதந்திரம் பெற போகிறீங்க இப்பொழுது கிரீட்டிங்ஸ் நேரம் கிரீட்டிங்ஸ் நேரம்னும் போது பிறந்த நாள் யார் யார் கொண்டாடுறீங்களோ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அந்த பிறந்த நாள் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அதற்காக ஜெபிக்கும் போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போல் திருமண நாளும் இருக்கும் அதனால் திருமண நாள் கொண்டாடுறவங்களும் இதோடு சேர்ந்து ஜெபிப்போம் கர்த்தர் தாமே உங்களை வாழ்த்துதல் சொல்லி ஆசீர்வதிக்கிறோம் ஜெபிப்போம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா துதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆண்டவரே அருமையான அந்த பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம் வேதம் சொல்கிறது கற்பத்தின் கனி நீங்கள் கொடுக்குற பலன் பிள்ளைகள் உம்மால் உண்டாகிற சுதந்திரம் என்று சொல்லியிருக்கிறதப்பா அதே போல் இந்த நாளில் பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் நீங்கள் நல்ல ஒரு டெலிவரன்ஸை ஆண்டவரே சுதந்திரத்தை நீங்கள் தரும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அதே போல் திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தர் திருமண நாளை ஆசீர்வதியும் சங்கீதம் 128 ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவன் சொல்லியிருக்கிறபடி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைஸ் லார்ட் கர்த்தர் நல்லவர் இந்த ஆன்லைன் மூலமாக இந்த ஸ்தோத்திரம் ஆராதில் பங்கெடுக்கிற யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் நம்முடைய சபை அறிவிப்புகளை நாம் பார்ப்போம் இந்த 75வது ஸ்தோத்திரம் சுதந்திர தினத்தினுடைய ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம்
அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார், ரட்சிப்பின் விடுதலை. ஆமென். பிரதான ஒரு விடுதலை ஆண்டவர் தந்த தேவன். ஆகையால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தும்படியாக இந்த நாளிலே, ஒருவேளை நாம் ஆராதனையில் நேரடியாக வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். சில அறிவிப்புகளை நான் வாசிக்கிறேன். நம்முடைய சபை அறிவிப்புகள். ஆன்லைன் சர்வீஸ் ஆகஸ்ட் 22 வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆன்லைன் சர்வீஸ் காலை 8 முதல் 9 வரை, 9:30 வரை நமக்கு அருள் மீடியாவில் ஒளிபரப்ப பண்ணுவோம். நமது சபை ஆராதனையில் விசுவாசிகளை யாவரும் பங்குபடுபடியாக கேட்டுக்கொள்கிறோம். நாளை திங்கட்கிழமை நமக்கு காலையில் இங்கே 5 நியூ ஹோப் அவர் எதி சபையில் வைத்து ஒரு ஆராதனையும், மாலையில் 6 ஒரு ஆராதனையும் இங்கே வைத்து நடைபெறும். 31 தாமஸரு நரிமேடி நியூ ஹோப் அவர் எஜி சபையில் வைத்து நடைபெறும். வந்து கலந்து கொள்ளுங்கள் விசுவாசிகள். காலையில் முடிந்தவரை யார் உங்களுக்கு நேரம் இருந்தால் காலையில் வந்து கலந்து கொள்ளுங்க. 5 இல்லாவிட்டால் வேலைக்கு போகிறவங்க 6 மாலையில் 6 to 8 வரை நடக்கிற ஆராதனையில் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக ஞானஸ்தான ஆராதனை ஆகஸ்ட் 29 கத்தர் சித்திருந்தால் 29 ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஆராதனை முடிவில் 11:30 பரிபூர்ண ஜீவன் எஜி சபையில் வைத்து ஞானஸ்தான ஆராதனை நடைபெறும். ஆயத்தமிழர் உங்கள் பெயர்களை பாஸ்டர் டேனியல், பாஸ்டர் தினகரன், பாஸ்டர் ஜோசப் கணேசன், பாஸ்டர் ரவி ஜெயபராஜ் அவர்களிடம் கொடுங்கள். ஃபோன் மூலமாக எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஞானஸ்தான வகுப்புகள் உங்களுக்கு வாட்ஸ்அப்பிலே நாங்கள் என்ன சொல்லுவோம், அந்த சத்தியங்களை அனுப்புவோம், உங்களோடு தொடர்பு கொள்வோம், ஞானஸ்தானத்துக்குரிய காரியங்களை சொல்லி உங்களை ஆயத்தப்படுத்துவோம். அதில் ஞானஸ்தான ஆராதனை கர்த்தர் சித்திருந்தால் 29 இந்த மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஆயத்தமுள்ள உங்கள் பெயர்களை கொடுங்கள். கர்த்தர் நல்லவர். ஜப மாதம், இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஜப மாதமாக அனுசரிக்கிறோம். காலை 5 பகல் 10 மாலை 6:30 என்று 3 நியூ ஹோப் பவர் ஏஜி சபையில் வைத்து ஜபம் நடைபெறுகிறது. விசுவாசிகள் ஜப நேரங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஜபம் நடத்த விரும்பும் தலைவர்கள் உங்கள் பெயர்களை எங்களிடம் கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொரோனா பரவல் நடவடிக்கை, விசுவாசிகள் ஆராதனைக்கு வரும்போது முகக்கவசம் அவசியமாக அணிந்து வர வேண்டும். விசுவாசிகள் ஆராதனைக்கு வரும்போது முகக்கவசம் அவசியமாக அணிந்து வர வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஏரியா போதர்களுடைய மாற்றம். ஏரியா 1 ரெவரன் தினகரன், ரெவரன் ஜோசப் கணேசன். ஏரியா 2 ரெவரன் பி டேனியல், பாஸ்டர் பிரதீப். ஏரியா 3 ரெவரன் ஜெபராஜ், பாஸ்டர் பிரைனார்ட் சாமுவேல். இவர்கள் இந்த ஏரியா இல்லை, ஏற்கனவே உங்களை ஏரியா லிஸ்ட் கொடுத்துருக்கிறோம். மாதம் ஒரு முறை வந்து அவர்கள் ஏரியாவிலே உங்கள் வீடுகளை வந்து சந்தித்து உங்களுக்காக ஜெபிப்பார்கள். உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய சுகத்துக்காக, உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய சமாதானத்துக்காக வந்து ஜெபிப்பார்கள். உங்களுக்கு உடனடி தேவை இருந்தாலும் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கிறோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியாது. உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த ஜப மாதத்தினுடைய ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுறோம். ஸ்தோத்திரம். 2:7-14 சொன்னபடி என்னாவும் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது கர்த்தர் நினைச்சிடாராம், அவளுடைய பாவத்தை மன்னித்து அவள் தேசத்துக்கு சேமத்தை தருவான். ஐ வில் ஹீல் த நேஷன் என்று அன்றைய வார்த்தை சொல்லப்படுகிறது ஆங்கில வேதாமத்தில். ஆகையால் தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போயிடும். ஸ்தோத்திரம். இந்த நாள் நம்முடைய தேசத்தினுடைய 75 இண்டிபெண்டன்ஸ் டே என்று சொல்லி சுதந்திரம் வாங்கி 75 ஆகிவிட்டது. கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேசத்தில் அநேக வளர்ச்சியானவர் தந்திருக்கிறார், அநேக முன்னேற்றத்தை தந்திருக்கிறார். ஐடி மூலமாக அநேக ஐடி பார்க், அநேக காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் நம்முடைய சபையினுடைய கடமை எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய அரசியல் தலைவர்கள் ஹல்லேலூயா, பிரதம மந்திரி, ஜனாதிபதி, உதவி ஜனாதிபதி ஹல்லேலூயா, எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாது. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் நம்மளுடைய தேசத்துக்காக. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொல்லி சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஜெபமான வருஷம் 2 நாம் ஜெபத்தின் ஜெப நிலையில் இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஜெப மாதமாக சொல்லி ஹல்லேலூயா. மதுரை பெந்தேகோஸ்தே மாமன்றத்தினுடைய மதுரை டயசிஸ் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் நாம் ஜெபம் பண்ண வேண்டிய குறிப்பு ராஜரீக அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்ற. யாக்கோபு பொதுவான நிருபம்
விசுவாசத்தோடு கிரியை செய்ய. அது ரெண்டு காரியங்களுக்காக நாம் ஜெபம் பண்றோம். ஹல்லேலூயா. அன்பின் பிரமாணம், ஒருவரில் உள்ள அன்பாயிருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஹல்லேலூயா. குடும்பத்தில் அன்பு உண்டாகட்டும், அயலாவத்தில் அன்பு உண்டாகட்டும், ஸ்தோத்திர வேலை பார்க்கிற இடத்துல அன்பு உண்டாகட்டும், விசுவாசிகள் மத்தியில் அன்பு உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த அந்த ராஜரீகமான பிரமாணத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. அடுத்ததாக விசுவாசத்தில் கிரியை செய்யும். கிரியில்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லியது. யாக்கோபு 2 அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லியது. ஆண்டவரே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி இந்த ஜெப மாதத்தில் மெல்லன் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்தாவே, நன்றியோ, நாங்கள் துதிக்கிறோமப்பா. இந்த 75வது இண்டிபெண்டன்ஸ் டே காண செய்யறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே முடியாப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ரட்சிப்பினாலே ஒவ்வொரு அப்பா இடங்களிலும், ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு மக்கள், ஹல்லேலூயா, 140 கோடி மக்களும் ரட்சிக்கப்படும் முடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊரா பக்கபல் அரியந்தர பலனி அந்தா. ஹல்லேலூயா. எல்லா அந்தகார வல்லமைகளும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களும் தேசத்தை விட்டு அகன்று போக முடியாது. இயேசுவின் நாமத்தில் கட்டை கூடி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொன்ன தேவன் கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும் என்று சொன்ன தேவன் அப்பா. இந்த தேசத்திலே வளமான காரியங்களை அப்பா, நலமான காரியங்களை அப்பா, நல்ல நல திட்டங்களை அப்பா தேச தலைவர்கள் செய்து தேசத்தை முன்னேற்ற கட்ட உதவி செய்யுங்க ராஜா. லஞ்ச லாவணியங்கள், ஊழல்கள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும் அப்பா. உண்மையும் உத்தமம் உள்ள அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. பொறுப்பில் உள்ள எல்லா மந்திரிமார்களும் ஹல்லேலூயா, பண ஆசை இல்லாதவர்களாக கர்த்தருக்கு பயந்து நடக்கக்கூடிய கிருபைகளை கற்று தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த புதிய சுதந்திர தின ஆண்டு எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உமை அறியாத ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தருடைய மனக்கண்களை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் ஸ்தோத்தரியாமலும் அவருக்கு மகிமை செலுத்தாமல் அவருடைய இருதயம் உணர்வுள்ளாத இருதயம் இருளடைந்து என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அப்பா. உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஐயா அப்பா. நவமான இருதயத்தை தாரும். கல்லால இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தாரும். ஒரு புதிய ஆவியை ஊற்றி புது சிருஷ்டியாய் ஒவ்வொருலையும் மாற்ற முடியாதான் சொபிக்கிறோம் அப்பா. ஊரா பக்க பலர் எம் தர பலனி அந்தா. ஹல்லேலூயா. மை போற்றுகிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் தேசம் முழுவதும் அன்றுவரே அப்பா, காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை எல்லா மக்களுமே அறிந்து கொள்ள வேண்டும் அப்பா. அதற்காகவே இரத்தம் செந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து அன்றுவரே 40 நாட்கள் திருஷ்டாந்தமாக அந்த பூமியிலே பா நீர் உயிரோடு இருக்கிறத காண்பித்தீர் ஐயா. ஹல்லேலூயா. மீண்டுமாக வருகிறேன் சொன்ன தேவன் பிதாவின் வலது பாரத்தில் அமர்ந்திருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர் நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே உம்முடைய சித்தமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒருவரும் கெட்டுப்போது உடைய சித்தம் அல்ல ராஜா. எல்லா மக்களையும் கர்த்தர் ஆண்டவரை ரட்சிப்புக்கு எதுவாக நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிரியை உள்ள காரியங்களை செய்ய ஆண்டவரே விசுவாசத்தோடு செயல்பட பா செயல்படுகிற விசுவாசிகளாக சபை மக்களை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. உமை நன்றியோ நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்கள் ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதத்தை செய்வதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆன்லைன் மூலமாக நாங்கள் இந்த 2 வாரங்கள் அப்பா அரசாங்கத்துக்கு கீழ்பட்டு ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக இந்த சர்வீஸ் நடத்துகிறோம். அதில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பன்மடங்கு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோங்க கர்த்தாவே. நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் தாங்க கர்த்தரை நம்புகிறோடோ கர்த்தரை நம்புகிறவன் நம்பர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொன்ன தேவன் ஐயா. ஆண்டவரே மீது நம்பிக்கையாயிருக்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை, பூர்ண கிருபை, தாவீது கழுதிர அருளின மகத்தான கிருபை தந்தலும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. இருக்கிற இடத்துல தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த ஜெப மாதத்தில் இந்த 15ஆம் தேதியை கர்த்தருக்கான செய்த தேவன் ஹல்லேலூயா. இந்த ராஜரீகமான அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்றுவோம் ஹல்லேலூயா. கிரியில் விசுவாசத்தில் கிரியை செய்வோம். ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவரே நமக்கு சொந்த ஜபத்தில் பங்கெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஜப மாதத்தில் ஒவ்வொரு நேரம் அப்பா பா காலை நேரம், பகல் நேரம், மாலை நேரம், 3 வேளை தானியல் ஜபித்தது போல தொடர்ந்து ஜபிக்கக்கூடிய ஜப அபிஷேகத்தை, ஜப ஆவியை ஒவ்வொரு விசுவாச மக்கள் மேலும் ஊற்று முடியாத ஜபிக்கிறோங்க கர்த்தாவே. இந்த நிகழ்வை ஆன்லைன் மூலம் பார்க்குற ஒவ்வொரு மேலும் நம்முடைய அபிஷேக ஆண்டவரே ஜபித்து ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. நம்முடைய கருத்தில் தாழ்த்தி போடுகிறோம் இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தில் பிதாவே. ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆண்டவருக்கென்று ஒரு கொடுக்கிற ஒரு நேரம். அதற்காக ஆண்டவருக்காக நீங்கள் காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். மறுபடி சபைக்கு வரும்போது நீங்கள் அந்த சமயம் வகிக்கும்போது
வந்து காணிக்கை செலுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்காகவும் தேவ செய்தி நம்ம பாஸ்டர் வெஸ்லி நியூபிகன் அவர்கள் தேவ செய்தி அளிப்பார்கள். அதற்காகவும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த நல்ல நாளில் இந்த ஆன்லைனில் ஆண்டவரே கேட்குற செய்தியை கேட்குற ஒவ்வொருவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உமக்கென்று ஆண்டவரே நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு பங்க தசம பாகமாகவும் காணிக்கையாகவும் செலுத்துகிறோம் ஆண்டவரே, செலுத்துக்கிறாங்கப்பா. கர்த்தர் அதை ஆசீர்வதித்து வானத்தின் பலகலிங்களை திறந்து இடங்குள்ளா போக மட்டும் அமைக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படியாக உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர், உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பிவீராக கர்த்தர். அதே போல் வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். அருமையான தாசன் மூலியமாக நீர் எங்களோடு பேச போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர்களும் இதை கேட்குற ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொருவர்களும் இருதயத்தை மகிழ பண்ணி ஒரு டெலிவரன்ஸை இந்த சுதந்திர நாள் ஆகிய இன்று ஆண்டவரே அனைவருக்கும் சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக இந்த வார்த்தைகள் உண்டாகும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். முதலாவது நமக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். நமக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இன்னைக்கு நிறைய பேரு தங்களுக்காக ஜெபம் பண்ணுவதில்லை. யோபு தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணின போது அப்படின்ட்டு அவருக்கு எல்லா ஊருக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு சிலர் ஜெபம் பண்ணி ஜெபத்தை முடித்து விடுகிறார்கள். ஆனால் அவரவர் தன் தன் ஆத்மாவுக்காக, தன் தன் அனுந்தன வாழ்வுக்காக, தன் தன் தீவியத்துக்காக, தன் தன் குடும்பத்துக்காக, தன் தன் வேலைக்காக, தன்னுடைய எதிர்காலத்துக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண நாம் பொறுப்புள்ளவர்கள் என்பதை உணர வேண்டும். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 26:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு வெளுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உட்சேபம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது. சரீரத்தில் சோர்வு வரும், மாம்சம் ரொம்ப பலவீனமா இருக்கும். ஜெபம் பண்ண முடியாதபடி நம்முடைய மாம்சம் என்ன செய்யும்? அப்படியே தூக்கத்தை கொண்டு வரும், தடையை கொண்டு வரும். ஆனால் அதை ஜெயிக்க வேண்டும். ஆமென். அதை ஜெயிக்க வேண்டும். பரீட்சை இருக்குது அப்படின்னா தூக்கம் வந்தாலும் ஒரு காப்பி டீயை குடிச்சிட்டு தூக்கத்தை போக்கிட்டு எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கிற பிள்ளைகளை பார்க்க முடியும். சரியா, ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம் அல்லது பிரயாணமாய் போகிறோம், ஏரோப்ளேன் 12 மணிக்கு தான் அல்லது ட்ரெயின் 1 மணிக்கு தான் அப்படின்னா, ஐயோ எனக்கு தூக்கம் வருது, நான் ட்ரெயினில் போல அப்படின்னு உட்காந்து தூக்க போகிறது இல்லை. அந்த கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு எப்படியாவது நான் என்ன செய்யணும், இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, விழித்திருந்து அந்த ட்ரெயினை பிடிக்கிறது போல போகிறது போல நாம் ஜெபிக்கிறதுக்கும் விழித்திருக்க வேண்டும். ஆமே. மாம்சம் பலவீனம் உள்ளது, அதை சார்ந்து நான் பலவீனேன், நான் பலவீனேன், எனக்கு டயர்டு, எனக்கு தூக்கம் வருது, நான் ரொம்ப களைத்து போய்விட்டேன் அப்படின்னா ஜெபம் பண்ண முடியாமல் போய்விடும். ஆவி உற்சாகம் உள்ளது. இல்லையா, இந்த ஆவியின் பலத்தினால மாம்சத்தை கொஞ்சம் கீழ்படுத்தி நாம் ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். சோதனைக்கு உட்படாதபடி, உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் பலவிதமான சோதனைகள் வருகிறது. அந்த சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்றால் அதற்கு ஜெபம்தான் நம்முடைய போராயுதத்தில் ஒன்று. ஆமென். சோதனையை ஜெயிப்பதற்கு தேவன் கொடுக்கிற போராயுதத்தில் ஒன்று ஜெபம். ஆகையால் ஜெபம் பண்ணுறதுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த ஜெபம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது கூட்டமாக உட்காந்து ஜெபம் பண்ண மாத்திரம் போதாது. சிலருக்கு எப்பவும் கூட்டமாக உட்காந்து ஜெபம் பண்ண ரொம்ப பிடிக்கும், ஆனால் தனியாக ஜெபம் பண்ணுறதுக்கே பிடிக்காது. கூட்டமாக 4 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு அல்லது 2 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஜெபம் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பார்கள். ஆனால் தனியாய் ஜெபம் பண்ணால் தூங்கி தூங்கி கட்டாயம் கொண்டு விட்டு ஜெபமே இல்லாமல் போயிடும். அந்த அது ஒரு நல்ல அனுபவம் அல்ல. நல்ல அனுபவம் எதுனா தனித்தும் ஜெபம் பண்ண பழகுவேன். எல்லாரையும் விட்டுட்டு தனித்து போய் ஜெபம் பண்ணினான் என்று வேதாகமத்தில் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. கூட்டமாக ஜெபம் பண்ணார், சீசனோடு ஜெபம் பண்ணார், எல்லா ஜனங்களோடும் ஜெபம் பண்ணார். ஆனால் தனித்து ஜெபம் பண்ணுவதை அவர் விடவில்லை. ஆகையால் தனி ஜெப வாழ்க்கை மிக அவசியம். சுவிசேஷம் 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை குட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். சிலர்
ஜெபத்தை பெரிய அட்வர்டைஸ் பண்ணிடுவாங்க. நான் இன்னைக்கு உபவாசம் இருந்த ஜெபம் என்னன்னா, நான் ஒரு வாரம் உபவாசம் இருந்தேனா, நான் 40 நாள் உபவாசம் இருந்தேனா, நான் 7 நாள் உபவாசம் இருந்தேனா, நான் 3 நாள் உபவாசம் இருந்தேனா, நான் காலையில் ஜெபம் பண்ணுவேன், ராத்திரி ஜெபம் பண்ணுவேன், மாதிரி ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுவேன். அது அட்வர்டைஸ்மெண்ட் ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று. நம்ம ஜெபம் பண்ணுறது யாருக்கு தெரியணும், யாருக்கு தெரியணும், அந்தரங்கத்தில் பார்க்கிற நம் தெய்வன், நம் பிதா வெளியரங்கமாய் நமக்கு பதில் தருவான். ஜெபத்தில் ஒரு பெருமை வந்துடக்கூடாது, நான் ரொம்ப ஜெபிக்கிற ஆள் அப்படின்னு எல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கூடாது. நம்ம ஜெபிக்கிற ஆளுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். இல்லையா, நம்முடைய இதயம் தேவனோடு இணைந்திருக்கிறத தேவன் சாட்சியாய் சொல்ல வேண்டுமே தவிர நம்ம வாயே பெருமையாக பேசி தெரியக்கூடாது. வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறத பார்க்கிற தேவன் நமக்கு என்ன செய்வாராம், வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். அந்த ரங்கத்தில் ஜெபிக்கிறத பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் பலன் கொடுப்பார். அப்புறம் வேதம் சொல்லுது யாக்கோபாய் 13, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்யணும், பிரச்சனை வந்தாதான் ஜெபம் பண்ணுவா அப்படின்னா எப்பவுமே ஜெபம் பண்ணும். பிரச்சனைக்கெல்லாம் பரிகாரம் ஜெபம் தான். பரிகாரத்தை தேடி பரிகரிக்கிறவர்களை நாம் நாடி ஓடுவதில்லை, நாம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம். ஆமே, இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் ஜெபம் ஜெபம்னு சொல்லி சிலரை சார்ந்தே வாழ்வாங்க. ஏசுநாதரை ஏற்றுக்கொண்டால் நாம் நம்முடைய காரியத்துக்காக ஜெபிக்க பழகவேன். ஆமே, உலக மனசு லெட்டர் எழுதி ஜீசஸ் கால்ஸ், ஜீசஸ் ரெடி, ஜீசஸ் நடத்துகிறார், இயேசு தேற்றுகிறார், இயேசு உன்னதர், இயேசு இப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் லெட்டர், அது வேறு சில ஜெராக்ஸ் காப்பி எடுத்து எல்லாத்துக்கும் போசிக்கிறார் மூணு பேருக்கு. அப்படி பண்ணாம நம் ஜபத்தை தேவன் கேட்பார். ஆமென். அந்த நம்முடைய ஜபத்தை தேவன் கேட்பார் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக மாறணும். பிறனுடைய ஜபத்தை சார்ந்து வாழலையா, பிறனுடைய ஜபத்தை சார்ந்து வாழாதீங்க. நாம் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன் அவர் பச்சபாதம் உள்ளவர் அல்ல. சின்ன கடை ஜெபமானாலும் ஆண்டவர் கேட்பாரு, பெரிய ஆள் ஜெபமானாலும் கேட்பாரு, பாட்டி ஜெபமானாலும் கேட்பாரு, தாத்தா ஜெபமானாலும் கேட்பாரு, படித்தவன் ஜெபமானாலும் கேட்பாரு, படியாதவன் ஜெபமானாலும் கேட்பாரு. அல்லேலூயா, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமே, உலகத்தில் நிறைய பேர் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, உங்கள் தேவைகளெல்லாம் உங்கள் தேவைகளுக்கெல்லாம் எங்களுக்கு எழுதுங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரன் ஆவியில் நிறைந்து சேமிப்பார் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஆவியில் நிறைந்து சேமிப்பார், இந்த ஆவியை பெற்றிருக்கிறதுக்கு ஒரு அட்வர்டைஸ். ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுறேன்னு சொல்லியிருக்கிறார். மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன், எல்லாமே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இதை விசேஷப்படுத்தி ஆவியிலே மறைந்து ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காங்க. இதெல்லாம் உலகத்தில் ஒரு கூட்டம் தன் பக்கமாக சேர்க்கறதுக்கு, இல்லை ஆண்டவர் பக்கத்துக்கு ஆட்களை சேர்க்கறதுக்கு, தன் பக்கமாக சேர்க்கறதுக்கு ஒரு கூட்டம் என்ன செய்யுது, உழைச்சிட்டு இருக்கு உலகத்தில், அதை விட்டுருவோம். ஆனால் அவர் தன் ஜெப வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தி நம் ஜெபத்தை கத்த கேட்பார் என்று உணர்ந்து பிரச்சனைகள் வரும்போது யாரிடத்தில் போவோம்னு ஓடாம ஆண்டவரிடத்தில் போக கற்றுக்கொள்ள வேண்டும். யார்கிட்ட போக கற்றுக்கொள்ள வேண்டும், பிரச்சனை வரும்போது தேவனிடத்தில் போக கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறதான ஜெபம் என்னன்னா, 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1:2 எப்படி சொல்கிறது, நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும், இல்லையா, எல்லா மனுஷருக்காகவும் அப்படின்னுட்டால் உலகத்தில் இருக்கிற 700 கோடி ஜனங்களுக்காகவும், ஆமே, உலகத்தில் இருக்கிற 700 கோடி ஜனங்களுக்காகவும் அப்படி ஜெபம் பண்ணக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் சோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நன்னடக்கத்தோடும் கடந்தமில்லாமல் அமைந்துள்ள ஜீவன பண்ணபடிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். ஆமே, எல்லா மனுஷனுக்காக ஜெபம் பண்ணணும். அப்புறம் அதிகாரம் உள்ள ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக, ராஜாக்களுக்காக, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமே, இந்த தேசத்து ஜனாதிபதிக்காக, இந்த தேசத்து பிரதமருக்காக, இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா மந்திரிகளுக்காக, கேபினட் மந்திரிகளுக்காக, கவர்னர்களுக்காக,
आना राज्य पणिया
நல்லவங்களா மாறணும் அதுக்காக என்ன செய்யறேன்
ஜெப பண்ணிட்டு இருக்கான முந்தியிருந்த அந்த அடாவடி தடம் ரவடி தடம்னா அவங்கள்ட்ட மாறி போச்சு. உண்மை போல செபிக்க எங்களுக்கு கற்றுதான், நீங்க தான் எங்கள் மாதிரியா. இரவெல்லாம் ஜெபித்தேன், பகலெல்லாம் ஜெபித்தேன், மலை நேர் ஜெபித்தேன், மனாதிரத்தில் போய் ஜெபித்தேன், ஆலயத்தில் ஜெபித்தேன், ஜனங்களோடு ஜெபித்தேன், சீசர்களோடு ஜெபித்தேன், பிரதானமான ஒன்று ரெண்டு சீசர்களை கூப்பிட்டு கொண்டு போய் தனித்து ஜெபித்தேன் ஆண்டவரே, இரவெல்லாம் ஜெபித்தேன் ஆண்டவரே. ஒரு ஜெப வாழ்க்கை எங்களுக்கு உண்டாயிருக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். கிருபை விரகம் நிறுந்தங்கள் பரவும் பிதாவே, வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையில் ஆண்டவரே, உடைய உன்னதமான நாமத்தில் நாங்கள் இந்த ஸ்தலத்தில் கூடி ஜெபிக்கவும் உடைய வேதத்தை தியானிக்கவும் எங்களுக்கு உதவி செய்திருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆயிரம் முடிகிற வர எங்களுக்கு கிரிய செய்யட்டும். ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறவர்களாக வாழ தேவன் அனுகிரகம் பண்ணுங்க. இந்த செய்தி தொலைக்காட்சியின் மூலமாய் கேட்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் ஜெப வீரர்களாக வீராங்கனைகளாக மாறுவார்களாக. ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களுக்கு பதிலை தருகிற தேவனுக்கு தேவன் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்விலும் என்னென்ன தேவைகள் உடைய சமூகத்தில் சொல்லப்பட்டதோ அந்த தேவைகளுக்கெல்லாம் பதில் இன்றே கிடைக்கட்டும் ஆண்டவரே. இன்று ஒரு அற்புதத்தின் நாடாய் மாறட்டும். ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் தேவனிடத்தில் பதிலை பெற்றுக் கொள்கிற ஆண்டவரே நாளாய் இந்த நாள் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, உன்னதமான ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொள்கிறோம் இயேசுவின் வல்லமை என்ற நாமத்தில் பிதாவே, ஆமென்.